இந்திய திருநாடு பரதகண்டத்தில் உள்ள பழங்குடிகள் அனைவருக்குமே, பழமையான குடிகள் அனைவருக்குமே இயல்பான ஆன்ம ஞானம் உண்டு. அவங்க ரத்தத்திலேயே வந்து ஆன்ம ஞானம் இருக்குது. கொஞ்ச நேரம் மனதை அமைதியாக வைத்திருந்து உள்ளே கவனித்தாலேயே அவருடைய ஆன்மா சுடர்விடும். இது பழங்குடிகளுக்கான உண்மை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் அனைவருக்குமே ஆன்ம ஞானம் எளிதில் விளங்கும். ஏன்னா அவர்கள் தான் இயற்கையாக இந்த பூமியில் தோன்றினார்கள். அண்ட பேரண்ட சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டார்கள். அருள் சக்தியால் இயல்பாக தோன்றியவர்கள் இந்த பழங்குடிகள் தான். இந்த உலகத்துடைய பழங்குடிகள் பாரதத்தின் பழங்குடிகளாகிய தமிழர்கள் இருக்கும் வரைதான் இந்த உலகம் தழைக்கும் செழிக்கும். ஆதியில் தோன்றிய இந்த பழங்குடிகளுக்கு ஆன்ம ஞானம் இயல்பாகவே இருக்கும். பல்வேறு விதமான கட்டமைப்புகளால் இந்த ஆன்ம ஞானத்தை அவர்கள் எளிதில் அடையாமல் இருக்கிறார்கள், அல்லது அடைய முடியாதபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பு எது வேணாலும் இருக்கலாம். எல்லா கட்டமைப்புமே அவங்களுடைய ஞானத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இயல்பாகவே திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த நாட்டுடைய பழங்குடிகளாகிய இந்த தமிழர்கள் இயல்பான ஞானம் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஆன்ம ஞானம் இயல்பாகவே உண்டு. அது அவர்களுடைய குணத்தில் வெளிப்படுது. வந்தாரை வாழவிக்கிறார்கள், வீண் வம்புக்கு செல்வதில்லை, பணிவு இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த முதுபெரும் குடிகளாகிய தமிழ் மக்கள் சித்தர்களின் வழியில் பயணப்பட வேண்டும் என்ற ஒரு உண்மை புலப்படும். நமக்கு இயல்பாகவே ஆன்ம ஞானம் இருக்குது, ஆனால் தடுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதை அடையணும், சித்தர்கள் வழியில் தான் பயணப்படணும். இந்த சித்தர்கள் யாருமே பார்த்திங்கன்னா மேல்தட்டு குடிகள் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து சாதி ரீதியாகவே பார்த்திங்கன்னா கூட ஒரு முக்கால்வாசி சித்தர்கள் எல்லாருமே பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டி இதில் தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஏன், என்ன காரணம்னா எளிய மக்கள்கிட்டேருந்து தோன்றியவர்கள் தான் சித்தர்கள். மேல்தட்டு குடிகள் சித்தர்கள் கிடையாது. ஏன்னா மேல்தட்டு குடிகள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்ல, யதார்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறவங்க. பெரும்பாலும் வந்து மேல்தட்டு குடிகளுக்கு வந்து அன்பு விளக்கம் இருக்காது, பண விளக்கம் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த எளிமையான மனித வர்க்கத்திலிருந்து தான் சித்த மார்க்கம் தோன்றியது. அது எளிமையான மக்களுக்கானது. சமீபத்தில் வள்ளலாருடைய அணுக்கத் தொண்டர் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளையாவுடைய சமாதிக்கு போயிருந்தோம். அங்கே வள்ளலாருடைய பாதரட்சை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சியை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கி போச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறியிருக்கணும். ஏன்னா அந்த பாதரட்சை வந்து ஒரு குழந்தையோட பாதரட்சி மாதிரி தான் இருக்குது. அப்போ அவரோட உருவம் எப்படி மாறியிருக்கணும், அவர் ஒளியாக போகிற காலகட்டத்தில் எப்படிலாம் மாறியிருக்கணும்னு நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் தன் உடலை வேதித்து இருக்கிறார். அந்த பாதுகைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது, அந்தளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அந்த இடத்த காட்டுவேன், பாதுகை லேசாக தெரியும். பட் கிட்ட நான் வந்து உங்களை காட்டல, நீங்களே போய் பார்த்துக்கலாம். காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளையோட வம்சாவையினர் இன்னும் அங்கே தான் வசித்து வராங்க. அந்த வீடு அங்கே தான், காரணப்பட்டு ஐயாவோட வீடு அங்கே தான் இருக்குது. சின்ன வீடு, எளிமையான வீடு, எளிமையான மக்கள். அது உண்மை எப்பயுமே எளிமையாக இருக்குதுன்றது அங்கே போகும்பொழுது நமக்கு நல்லா புலப்படும். வீண் படோடபம் இல்லை, கூச்சல் இல்லை, வெறும் அமைதி தான் அங்கே தவிடுது. அங்கே போயிட்டு அப்படியே கண்ணை மூடி அவங்கவுங்க அவங்கவுங்க கேள்வி கேட்டுட்டு கண்ணை மூடி உட்கார வேண்டியது, வேறு வழி கிடையாது. அதனால் இந்த பதிவு குறிப்பாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா,
தமிழர்களுக்கு இயல்பாகவே ஆண்மையான உண்டு. சித்தர் வழியில் போனீங்கன்னா எளிதில் விளங்கும், குறிப்பாக வள்ளலார் வழியில் போனீங்கன்னா எளிதில் விளங்கும். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார், அது மதங்களில் சமயங்களில் வந்து மறைச்சிட்டாங்க, வெளி தோன்ற உரைக்கவில்லை, வெளிப்படையாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அதனால் சித்தர்கள் வழியில் பயணப்படும் போது ஆன்மஞானம் எளிதில் விளங்கும். வாங்க இந்த வீடியோவில் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை ஐயாவுடைய ஜீவசமாதியை பார்ப்போம். அவருடைய வம்சாவினர் கூட கொஞ்சம் பேசினேன். அதுக்கப்புறம் அவருடைய பாதுகைகளுடைய அந்த வீடியோ கிளிப்பிங்கும் பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு ஞான பாரம்பரியத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், ஆனால் அப்படி தான் வாழறோமா? இன்றைக்கி அரசியலுக்கும் சினிமாவுக்கும் மதி எழுந்து மானம் எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சமாவது நமக்கு சொரணம் வேண்டாமா? அந்த ஆதங்கத்தில் இந்த பதிவு வெளியிடுறேன். இந்த வீடியோ அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம். பார்க்கறது வள்ளலாருடைய பாதரட்சியம். எண்ணற்ற சித்த வைத்தியர்கள் பொருளியல் காரணமாக மரத்தினால் செய்த பாதரச் செயல் பெருவிரல் அடியிலும் குதிகால் பாதம் அடியிலும் துளையிட்டு மூலிகையினால் கட்டப்பட்ட பாதரசத்தை அத்துளையில் ஊற்றி வள்ளல் பெருமானிடம் அணிவிக்க கொடுப்பர். பெருமானார் ஓரிரு தினம் அணிந்த பிறகு அப்பாதரச கட்டு சொக்க தங்கமாக மாறிவிடும். மீண்டும் அதனை பெருமானிடம் பெற்றுக்கொள்வர். அதுபோல அருளியல் காரணமாக கந்தசாமி ஐயாவும் தனது குருநாதருக்கு சந்தன மரத்தினால் துளையிடாமல் செய்யப்பட்ட பாதரட்சியை அணிவிக்க கொடுத்தார். அதனை புன்முறுவலோடு பெற்றுக்கொண்ட வள்ளல் பெருமானோ, இஞ்ஞானும் நீருமா என்று வினவினார். அதற்கு கந்தசாமி ஐயாவோ, இவ்வுலகில் ஜீவர்களுக்காக அருள் பாலிக்க வேண்டி விண்ணப்பித்து அப்பாதரட்சியை வள்ளல் பெருமானாரின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்தார். ஓர் மண்டலம் அப்பாதரட்சியை அணிந்த பிறகு வள்ளல் பெருமானார் தனது மாணாக்கரான கந்தசாமியிடம் தந்தருளினார். பிறகு திருவடி புகழ்ச்சியை கந்தசாமி ஐயா பாராயணம் செய்து இப்பாதரட்சியை காரணப்பட்டு அருள்நிலையம் சமரச சன்மார்க்க சங்கத்தில் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது.
பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வள்ளலாருடைய அணுக்கு தொண்டர் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை ஐயாவோட வம்சாவையினரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னங்க? வணக்கம். 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 சரிங்க. இது இப்போ அந்த வீடு வீடு பார்த்தோம்லையே, அதுதான் ஐயாவோட வீடு இல்லைங்களா? பக்கத்தில் பார்த்தது. சரி சரி சரிங்க.